வணக்கம் நண்பர்களே, ஜப்பானில் வேலைவாய்ப்பு அதுவும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் வந்து ஒரு 12ஆம் வகுப்புக்கு மேலே படித்திருக்கிற எல்லாருக்குமே, ஒரு ஐடியோ பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங்கோ எந்த படிப்பு படித்தனாலும் அதற்காக வேலைவாய்ப்பு ஜப்பானில் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது. அதுவும் அந்த வேலைவாய்ப்பு வந்து இலவசமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜப்பானை பொறுத்த வரைக்கும், ஜப்பான் நான் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் குடியேறிய பகுதி. அதுவும் குறிப்பாக வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் புத்த மதத்தை கொண்டு சென்றவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் தான் புத்த மதத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்ன சார், நீங்கள் ஜப்பான்லேயும் கொரியாவிலையும் தமிழர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்கிறது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க புத்தரை வந்து கௌதம புத்தர், சித்தார்த்தர் அப்படின்லாம் சொல்லுகின்ற போது, ஜப்பானில் இருக்கக்கூடிய புத்தரை வந்து அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து சாக்கிய முனி அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறார்கள். சாக்கிய முனி அப்படிங்கிறது தமிழில் வந்து புத்தருக்கான ஒரு பெயராக இருக்கிறது. அதுவும் ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் புத்தரை வந்து சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் புத்த மதத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது. இப்போ அந்த நாடை பொறுத்தவரைக்கும் ஏன் அந்த நாட்டில் வந்து குடியேறணும், இல்லை அந்த நாட்டில் ஏன் வேலைவாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து வரலாற்று காரணங்களும் இருக்குது, எதிர்கால நலன்களும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஜப்பானில் ஏன் வந்து வேலை சேரணும், ஜப்பான் மொழியை நம்ம ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், முதல் காரணம் நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஜப்பானில் கிடைக்குது அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய ஜனத்தொகை அப்படிங்கிறது மிக 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 குறைவாக குறைந்து கொண்டே போகுது. ஜப்பானில் வந்து ப்ரொடக்ஷனே இல்லை, அதாவது குறிப்பாக மனித வளங்களே இல்லை. குழந்தைகள் பேறு, குழந்தை பெறுகின்றவர்கள் இல்லைன்னா குழந்தை வளர்ப்பு இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. கொரியா போன்ற நாடுகள்லையும் மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது சுத்தமாக நின்றுச்சு, நில் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் கொரிய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் இல்லாமல் 3 நாள் நம்ம லீவ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கொரியாவில் லீவு விடுமுறை கூட்டு, நீங்கள் குடும்பத்தோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, குழந்தை பெற்றுங்க அப்படின்னு அந்த நாடு என்கரேஜ் பண்ணுது. அதே நிலை தான் ஜப்பான்லேயும். ஜப்பான்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 90 வயசு 80 வயசு எல்லாம் ஜப்பானில் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை பெறுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து இப்போ நிறையா இதில் வெறும் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு மேலான வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஜப்பானில் இருக்குது. ஏன்னா எல்லா வயசானவங்களாயிட்டாங்க, அவர்களால் வேலை செய்ய முடியாது. அப்போ வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை, எல்லா முதியோர்களை பார்த்து கொள்வதற்கு ஆட்கள் தேவை, இல்லை அது சார்ந்த ரிலேட்டட் பிஸ்னஸுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற நிலை ஜப்பானில் இருக்குது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கும் சீனாவுக்குமான ஒரு வார், ஒரு போர் சூழல் இருக்கிறது, இல்லைன்னா ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜப்பானுடைய நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து சீனாவில் இயங்கிட்டு இருக்கிற நிலையில், ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீனாவில் இயங்கிட்டு இருக்கிற நிறுவனங்களை பூரா நீங்கள் வந்து வேறு நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஷிஃப்ட் ஓவர் பண்ணும்போது அந்த செலவுகளை ஜப்பான் அரசாங்கம், அதாவது அங்கே ஷிப் பண்ணுறது, புதிய நிறுவனத்தை அந்த இடத்துல தொடங்கிறது, இதற்கு ஃபுல்லாமே ஜப்பான் அரசாங்கம் உங்களுக்கு நிதியுதவி பண்ணுது, இலவசமாகவே நாங்கள் தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் பெரும்பாலான சீனாவில் இயங்கக்கூடிய ஜப்பானிய நிறுவனங்கள் அதற்காக தான் வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு 8 வழி சாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் பில் இண்டஸ்ட்ரியல் ரோடு காரிடார் வந்து போட்டுக்கிறாங்க. அதனால் அந்த சாலையை ஒட்டி பகுதிகளில் ஜப்பானிய நிறுவனங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த நிலையில் நீங்கள் ஜப்பானில் வேலை செய்கிறதுனாலும் சரி, இல்லைனா ஜப்பானிய நிறுவனங்கள் இங்கே அமைகின்ற நிலையில் அந்த ஜப்பானிய நிறுவனங்களில் மேனேஜ்மெண்ட்டில், அதாவது வந்து ஜப்பானியர்களுக்கும் நமக்குமான இடைப்பட்ட ஒரு பணியில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கும் அவசிய தேவை அப்படிங்கிறது ஜப்பானிய மொழி. அப்போ அந்த ஜப்பானிய மொழியை நம்ம கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஜப்பானிய மொழி, ஆனால் அந்த ஜப்பானிய மொழியை அரசாங்கம், தமிழ்நாடு அரசு இதற்கு வந்து நான் ஆரம்பத்தில் இந்த கருத்துருவை கொண்டு போய் சேர்த்ததில் முக்கியமான பங்களிப்பை நான் செஞ்சுருக்கிறேன். அந்த அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி ஜப்பான் மொழியை கற்றுக் கொடுப்பது அரசாங்கமே கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கிறது.
அதனால் அந்த ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் டிப்ளமா படித்தனாலும் சரி, டிகிரி படித்திருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு ப்ளஸ் டூ அந்த அளவுக்கு நீங்கள் படித்திருந்தாலும் சரி, இல்லை டென்த்து படித்திருந்தாலும் சரி, ஜப்பான் மொழி கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யுது. இது வந்து ஜப்பான் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 6 மாதத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜப்பான் நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பை அனுப்புவதற்கு, வேலைக்கு அனுப்புகிற அந்த ஏற்பாடையும் வந்து, இப்போ ஜப்பான் மொழி தெரிந்தவர்கள் எங்கள்கிட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னால், ஜப்பானிய நிறுவனங்களே அங்கே இவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்கு, இல்லைனா இவர்கள் விசா இலவச விசா கொடுப்பதற்கும், இல்லை ஜப்பான் போவதற்கான டிக்கெட்டை முதற்கொண்டு தமிழ்நாடு அரசு, இப்போ அடுத்த நிலையில் இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, இவர்களுக்கான விசா டிக்கெட், விசா ப்ராசஸ் காஸ்ட்டு, ப்ளஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட், இதெல்லாம் கூட அரசாங்கம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து ஃப்யூச்சரில் இந்த ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து விசா கட்டணங்கள், அது யாரெல்லாம் நல்ல முறையில் ஜப்பானி மொழியில் தேர்ச்சி பெறுகிறார்களோ, யாரெல்லாம் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்களோ, அவர்கள் ஜப்பானில் வேலை செய்வதற்கான இலவசமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி வந்து ஜப்பான் போகிறவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கான டிக்கெட் காஸ்ட்டு, ட்ரெயினிங் காஸ்ட்டு, அதே மாதிரி வந்து விசா கட்டணங்கள், இது எல்லாமே அரசாங்கமே பண்ணிவிட்டு, அவர்கள் முதல் மாத சம்பளம் இல்லைன்னா 2வது 2 மாத சம்பளத்தில் அந்த சம்பளத்தில் இந்த சார்ஜஸை நம்ம பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கிட்டு வந்து அவர்கள் வேலை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம். அப்போ இலவசமாகவே அவர்களுக்கு பயிற்சியும் விமான டிக்கெட்டும் அதே மாதிரி வந்து விசா கட்டணங்கள் இது எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்கிறோம். ஏறக்குறைய அந்த மாதிரி தான் வந்து அரசாங்கம் செய்ய இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதனால் வந்து இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நழுவிட வேண்டாம். நான் முன்னாடி சொன்னேன், ஜப்பானுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஜப்பானில் வந்து ஆட்கள் இல்லை, இடத்துல வந்து நிறைய இடங்கள் இருக்குது, ஜப்பானில் வசிப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற நிலையில் அவர்கள் வந்து நம்முடைய இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை அவர்கள் வரவேற்கிறார்கள். ஏன்னா நமக்கும் ஜப்பானியர்களுக்குமான உறவு என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கான உறவு அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு, தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு அவர்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது காரணத்துக்காகவும், தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஜப்பான் மொழி என்பதை பொறுத்த வரைக்கும் முக்கிய ரோல் வகிக்க போகிறது. அதனால் வந்து தமிழ்நாட்டின் சார்பில் குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் அப்படிங்கிறத அந்த பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ 20 லட்சம் பேர் ஜப்பானுக்கு நம்ம போகின்ற போது ஜப்பானுக்கும் சென்னைக்கும் நேரடி விமான சேவை விரைவில் வரலாம். அதே மாதிரி வந்து விமான கட்டணங்களும் ரொம்ப குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து ஜப்பான் போயிட்டு ஜப்பானிய பெண்களை கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா இங்கேருந்து போகின்ற பெண்கள் ஜப்பான் ஆண்களை கல்யாணம் திருமணம் செய்யலாம், இதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அப்போ ஜப்பானியர்களாகவே மாறுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அப்போ லவ் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து குறைந்தபட்சம் காதல் செய்வதற்கும் கூட குறைந்தபட்சம் அவர்களுடைய மொழியில் காதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அதற்கும் நம்ம ஜப்பான் மொழி தெரிந்திருப்பது மிக மிக அவசியம். இப்போ ஏன்னா நம்முடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் கொரிய ஆண்கள் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது, ஏன்னா அந்த சீரியல் அதெல்லாம் பார்த்துட்டு. அதனால் பெண்களும் கூட இந்த ஜப்பானிய மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொண்டு ஜப்பானியரை திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்முடைய பசங்க ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்டால் ஜப்பானிய பெண்களை கல்யாணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் நாடக காதல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா என்ன காதல்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா உலகம் முழுக்க அதை உலகத்தை வந்து உறவினர்களாக கருதிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்ன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம், உலகமே என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம். அதனால் வந்து உலகம் வந்து ஒரு கிராமமாக சுருங்கி வருகிற நிலையில் ஜப்பானியர்களோடு நம்ம தொழில் உறவை பேணுவோம், ஜப்பானியர்களோடு குடும்ப உறவை பேணுவோம், ஜப்பானியர்களோடு நம்முடைய பழங்கால அந்த தொடர்புகளை திரும்ப மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஜப்பானில் வந்து நீங்கள் புத்தர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா, நம்மூர் புத்தர் கோயில் மாதிரியே முன்னாடி வந்து எல்லா இதுவும் இருக்குது. நீங்கள் மற்ற புத்தர் கோயில் மாதிரி இருக்காது, ஜப்பானில் இருக்கிற புத்தர் கோயில் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி, அதாவது மொழிப்பற்று உடையவர்கள். தமிழர்கள் நம்ம எப்படி மொழிப்பற்று உள்ளவர்களாக இன்னை வரைக்கும் இருக்கிறோமோ, அதே மாதிரி ஜப்பானியர்களும் அங்கே வந்து ஆங்கிலத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆங்கிலத்தில் பேசுகிற மக்களையும் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாருமே ஜப்பானீஸில் பேசுவாங்க.
அதே மாதிரி ஆங்கிலம் தெரிந்த நம்ம ஆங்கிலத்தில் வினா எழுப்பினாலும் கூட ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஜப்பானிய மொழியில் நமக்கு நம்மை விளங்க வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை ஜப்பான் மொழியை நம்மளை படிக்க வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்தளவுக்கு வந்து அவர்கள் மொழியின் மீது ஒரு தீராத காதல் கொண்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கும் அவங்களுக்குமான அந்த உணர்வுங்கிறது வந்து ரொம்ப நெருங்கிய உணர்வாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு இப்போது அந்த ஜப்பான் மொழி படிப்பதற்கான ஒரு பயிற்சியை வகுப்பை இலவசமாக கொடுக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏதாவது வேறு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, நான் இன்ஜினியரிங் சார், நான் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் சார்னா கூட நீங்கள் அந்த மொழியை படிச்சிங்க, மொழியை வந்து படிச்சிங்க, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த மொழியை படிச்சிங்க. மொழியை படிக்கின்ற போது திரும்ப இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வேறு இன்னொரு கம்பெனி ஜப்பானிய நிறுவனத்திற்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை இல்லாதவர்களும் ஜப்பானிய மொழி படிக்கலாம், மாணவர்களும் ஜப்பானிய மொழி படிக்கலாம், இல்லை நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களும் ஜப்பானிய மொழி படிக்கலாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, ஏறக்குறைய அதில் பாதி பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது, அதில் பாதி வந்து ஐடி போன்ற தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 50,000 பேருக்கு மேலாக பொறியியல் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலாக பொறியியல் படித்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறோம். அப்போ இவர்களுக்கான வேலைவாய்ப்பு உலகம் முழுக்க கொண்டு வரது மிக மிக அவசியம். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து மாதத்துக்கு ஒரு 5 லட்சரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நம்ம ஜப்பானுக்கு அனுப்பினால் அந்த ஜப்பான்லேருந்து நமக்கான தமிழ்நாட்டிற்கான பொருளாதாரம் நமக்கு மாறுங்கிற போது இங்கே இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் இன்னும் கூடும் அப்படிங்கிறதுனால கேரளா அந்த மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடும் நம்ம டெவலப் ஆகணும்னா ஆங்கிலத்தோடு சேர்ந்து ஜப்பானிய மொழி ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம படிக்க முடியும். ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்குது, எக்ஸாமினேஷன் இருக்குது, ஜப்பானீஸ் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஜப்பானில் வேலை செய்வதற்கான விசாவை அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜப்பானில் இருக்கலாம். நிறைய நண்பர்கள் இங்கே வந்து நாங்கள் ஜப்பானில் தமிழ்ச்சங்கம் இருக்குது, ஜப்பான் தமிழ்ச்சங்கம் இருக்குது, டோக்கியோ தமிழ்ச்சங்கம் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கே அங்கே ஜப்பானில் இருக்காங்க, உறவினர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி செஞ்சிலேருந்து நம்முடைய நண்பர் அங்கே ஜப்பானில் வந்து ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் நம்ம தமிழர்கள் வந்து ஜப்பானில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜப்பானில் வந்து தமிழ் உணவு கூடங்கள் இருக்குது, இந்திய உணவகங்கள் ஜப்பானில் இருக்குது. அதனால் வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமான பார்க்கலாம். அதே மாதிரி விவசாயம் நாடு, நம்ம ஊரில் எப்படின்னாலாம் விவசாயம் பார்க்குறோமோ, சோள பொம்மை சோளக்கொட்டை பொம்மை இப்போ இங்கே நம்ம ஊரில் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ஜப்பானில் வந்து நெல் வயல்களில் அந்த பொம்மையை வச்சுருக்கிறத நம்ம நான் பார்த்துருக்கிறேன். அதனால் வந்து நமக்கும் நம்ம ஏறக்குறைய நம்முடைய எல்லா கலாச்சார பண்பாடும் வந்து ஒத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடுக்கு. அதே மாதிரி சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம ஊர் காரக்குழம்பு அந்த ஊர்லேயும் காரக்குழம்பாக இருக்குது, நம்ம ஊர் சாம்பார் அங்கே சாம்பார் இருக்குது. ஏறக்குறைய மசாலாவும் ஏறக்குறைய ஒன்று தான், ஜப்பானிய மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மசாலாவும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையிலே ஜப்பானுக்கு ஒரு உறவு அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஜப்பான் மொழி கற்றுக் கொடுப்பதற்கு அதற்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய எல்லாரும் வந்து ஜப்பான் மொழியை அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு ஜப்பானில் வேலைவாய்ப்பு, இல்லைன்னா ஜப்பானியர்களோடு தொழில் உறவு, ஜப்பானில் தொழில் செய்வது, இல்லைன்னா ஜப்பானியர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்கிறது, இல்லைன்னா ரெண்டு பேரும் கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 50-50 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து அங்கே தொழில் பண்ணலாம், அங்கேருந்து இங்கே தொழில் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறதுக்கு வந்து ஜப்பான் அரசாங்கம் 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுக்குறாங்க. ஒரு 50 கோடி 100 கோடி ஒரு நிறுவனங்கள் ஏதாவது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுக்கறதுக்கு ஜப்பான் நிறுவனங்கள் இருக்குது. ஜப்பானியர்களை நீங்கள் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பாக போடுகின்ற போது இந்த வசதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கும்போது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி கடன் கேட்குறதுக்கும் நமக்கு ஜப்பான் மொழி தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம ஜப்பானில் அவன் தாய்மொழியில் நம்ம பேசுகின்ற போது தான் அவன் நம்மோட கம்யூனிகேட் பண்ணுவான், என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் எவ்வளோ வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனோட ஃபியூச்சர் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரி தேவைகள் ஃபுல்ஃபில் பண்ண போகுது அப்படிங்கும்போது ஜப்பானிய முதலீடுகளை நம்ம வந்து அரசாங்கம் மட்டுமல்ல தனிநபரும் வாங்க முடியும். அப்போ அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுப்பதற்கும் ஜப்பான் மொழி தெரிந்திருப்பது மிக மிக அவசியம் என்ற நிலையிலே தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
அதனால் வந்து எதிர்கால நலன் கருதி அந்த ஜப்பானிய மொழியை அனைவரும் கற்றுக்கொள்ள, குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் ஜப்பானிய மொழி படித்தீங்கன்னா இந்த 20 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்ற நிலையில் அனைவரும் இந்த தமிழ்நாடு அரசனுடைய இந்த திட்டத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஜப்பான் மொழியை படிப்போம், ஜப்பானோடு உறவு கொள்வோம், ஜப்பானோடு பிஸ்னஸ் பண்ணுவோம், ஜப்பானோடு தொழில் செய்வோம், ஜப்பானில் படிக்கலாம். அதே மாதிரி வந்து படிப்பும் உயர் படிப்பு பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்புகள் ஆராய்ச்சி படிப்புகள் ஜப்பானிய யூனிவர்சிட்டிலேயே நம்ம படிக்கலாம். அப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் கூட ஜப்பானிய மொழி நம்ம பிள்ளைகள் படிச்சிருந்தாங்கன்னா ஜப்பான் யூனிவர்சிட்டியிலே படிக்கலாம். இந்த தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பிள்ளைகள் ஜப்பானில் வந்து ரிசர்ச் ஸ்காலராக சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிலையில் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வந்து ரிசர்ச் முடிச்சுட்டு அங்கேயே வந்து பெரும் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது எல்லாம் தெரியும்னா பேசிக் ஃபண்டமெண்டல் அந்த ஜப்பான் மொழியை ஒரு 6 மாத கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பேசிக் லாங்குவேஜ் இந்த பஸ் எங்கே போகுது, இந்த ட்ரெயின் எங்கே போகுது, இந்த டைம் என்ன இருக்குது, சாப்பாடு கூடம் எங்கே இருக்கிறது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறதுக்கான, ஏன்னா அங்கே போயிட்டு நின்றுட்டு நீங்கள் மொழி தெரியாமல் தெரிஞ்சிடக்கூடாது, ட்ரெயின் எப்போ வரும், பஸ் எப்போ வரும், இந்த மாதிரியான பேசிக் தான். அது இல்லாமல் ஜப்பான் எழுத்துக்களை நம்ம கற்றுக்கொள்வது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயங்களை ஒரு 6 மாத கோர்ஸில் தமிழ்நாடு அரசு ஜப்பானியர்களை வைத்து அதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஜப்பான் மொழியை படிப்போம், நம்முடைய பொருளாதார நம்முடைய கலாச்சார நம்முடைய எல்லாத்தையும் வளர்த்துக்கணும், வளர்த்து கொள்வதற்கு இது அருமையான ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு ஆரம்பத்தில் இப்போ வெளிநாட்டு மொழிகளில் ஜப்பான் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பயிற்சியை துவங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஜெர்மன் மொழி, கனடியன் மொழி, அதே மாதிரி சைனீஸ் மொழி, சைனா மொழி, இதெல்லாம் கூட கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.